ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம் டைட்டிலே பார்த்துருப்பீங்க மிடில் கிளாஸ்லேருந்து எப்படி பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்டோரை பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சிம்பிளாக வாழ பழகிக்கணும் ரொம்ப ஆடம்பராமல் செலவு பண்ணாமல் நம்ம சம்பளம் எவ்வளவோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம செலவுகளையும் எடுத்துட்டு ஸோ நம்மளோட சேமிப்புக்கும் நம்ம வந்து ஒதுக்கி வைக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான வாழ்க்கையை வந்து வாழ பழகிக்கணும் அப்போ தான் நம்மளால் ஒரு பெரிய தொகையை வந்து சேர்த்து வைக்க முடியும் சரிங்களா ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரியை பொறுத்து சேலரி வந்ததும் மாதம் முதல் நாளே நீங்கள் வந்து மந்த்லி பட்ஜெட் வந்து பிளான் போடணுங்க வீட்டு செலவுக்கு வந்து எவ்வளோ எடுத்து வைக்கணும் என்னென்ன அத்தியாவசிய செலவுகள்லாம் இருக்குது ஸோ அதுக்கு எவ்வளோ காசு எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பிளான் நீங்கள் போடும்போது மட்டும்தான் உங்களால் அதிக தொகையை வந்து சேர்த்து வைக்க முடியும் சரிங்களா இதான் வந்து செகண்ட் டிப்ஸ் தேர்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ காசு சேர்த்து வைக்க போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்யூச்சர் பிளான் வந்து நோக்கி நீங்கள் காசு வந்து சேர்த்து வைக்கணும் அப்போனா மட்டுந்தான் உங்களால் வந்து காசு சேர்த்து வைக்க முடியும் ஸோ நம்ம வந்து நார்மலாக சேர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரை தான் சேர்ப்போம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஐடியாவே இருக்காது ஸோ எதாவது ஒரு ஃப்யூச்சர் பிளான் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கும் உங்கள் குழந்தைங்க படிப்பாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அதுக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்காக காசு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா இருக்கட்டும் இதை மாதிரி எதாவது ஒரு கோல் வச்சுட்டு நீங்கள் வந்து காசு சேர்த்து வைக்கணும் இதான் வந்து தேர்ட் பாயிண்ட் சரிங்களா நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தேவையில்லா செலவு தேவையில்லா திங்ஸ் வாங்குறது தேவையில்லா ட்ராவலு அப்புறம் ஹோட்டல் ஃபுட்டு இது எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணும்போது நம்மளால் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கண்டிப்பாக சேர்த்து வைக்க முடியும் ஸோ ஹோட்டல் ஃபுட்டு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நாள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ டெய்லி போய்ட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப பாதிப்பு இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களோட காசுமே வந்து வீண் செலவாகும் முடிஞ்ச வர தேவையில்லா செலவுகள் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் மிகப்பெரிய தொகையை சேர்த்து வைக்க முடியும் ஸோ இதாங்க ஃபோர்த்து டிப்ஸு ஃபிஃப்த்து டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சேலரி வாங்கினாலும் நம்ம வந்து ஒரு சின்ன மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணணுங்க ஸோ அதுக்காக உங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க அதில் டெய்லி உங்களால் எவ்வளோ முடியுமோ ஸோ அந்த காசு வந்து நீங்கள் சேமித்து வச்சுட்டே இல்லை வரலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக டெய்லி நீங்கள் வந்து சேமித்து வச்சுட்டே வரலாம் அது ஒரு சிறு சேமிப்பு திட்டம் மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொகையாகவே உங்கள் கையில் கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ ஒரு அஞ்சு வயசு இந்த மாதிரி வரும்பொழுது அவங்க ஸ்கூல் போகிற ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து உண்டியல் வாங்கி கொடுத்து ஸோ டெய்லியுமே வந்து ஒரு ஒரு ரூபாவோ இல்லை ரெண்டு ரூபாவோ கொடுத்து ஸோ அந்த உண்டியலில் வந்து சேமிக்க பழக்கத்தை வந்து அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் அப்படி தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ்த்து டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் பிளான்காக நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க ஸோ சேமித்து வைக்க போகிற காசு வந்து நமக்கு வீட்டிலே சேமித்து வச்சுருந்தா கண்டிப்பாக இப்போ ஒரு லேக் ஒன் லேக் நீங்கள் வந்து சேமித்து வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒன் லேக் வந்து ஒன் லேக்காகவே தான் இருக்கும் இதே இது நீங்கள் பேங்கில் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு சேமித்து வைக்கும்போது கண்டிப்பாக அதோடய வட்டி தொகையும் சேர்ந்து உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சர் பிளானுக்காக சேமித்து வைக்கிறீங்க ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஆறு வருஷம் சேமித்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பேங்கில் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு சேமித்து வைக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செவன்த்து டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காசு சேர்த்து வைக்கிறீங்க ஸோ அந்த காசு வந்து ஒன் இயர் மட்டும் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான தொகை தான் உங்கள் கையில் இருக்கும் இதே இது ஒரு அஞ்சு வருஷம் இல்லைன்னா பத்து வருஷம் நீங்கள் கிட்டே சேமித்து வைக்கும் பொழுது உங்களுக்கு தொகை வந்து அதிகமாக இருக்கும் அதோடய தொகையும் சேர்ந்து கிடைக்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சர் பிளானுக்காக வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியும் நகை வாங்குறதுனாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணதுனாலும் சரி இல்லை குழந்தைங்க படிப்புக்குனாலும் சரி நம்ம தைரியமாக அந்த அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுனால அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் சொன்னேன் இந்த ஏழு டிப்ஸுமே கண்டிப்பாக ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து பணக்காரராக ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம் அதை வந்து எப்படி சேமித்து வைக்கும் அப்படிங்கிற நம்ம எப்படி முன்னேறுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த விடல் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு வயலில்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்